அன்பார்ந்தவர்கள், இந்த இனிய காலை பொழுதிலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசியா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். இங்கே இந்த அவசர உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். இந்த அவசர உலகத்திலே பயம் என்பது மனிதனுடைய வாழ்விலே நீக்க வர எல்லா இடங்களிலும் அது நிரம்பி இருக்கிறது. பயம் அப்படின்னா என்னன்னா, மனிதனுடைய வாழ்விலே ஆபத்தான நிலையில ஏற்படுகின்ற ஒரு வலி அல்லது வேதனை. இதற்கு மறுபெயர் தான் பயம். இது உணர்வு பூர்வமாக வருகின்ற ஒன்று. இந்த பயம் என்பது எதற்கெடுத்தாலும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே மனிதன் பயந்து கொண்டே இருக்கின்றார். எங்க சென்றாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், யாரிட பேசுவது என்றாலும் பயம், குறிப்பாக பெண் பிள்ளைகள் தனியாக சென்றாலும் பயம், வீட்டில இருந்தாலும் பயம், வெளியிலே சென்றாலும் பயம். இப்பொழுது இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா தொற்று நோய் அதிகமாய் பரவி வருகிற சூழலிலே நாம் ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்கும் அல்லது சந்திப்பதற்கும் வெளியிலே செல்வதற்கும் பயம். இப்படி எல்லா நிலைகளிலும் ஏதோ ஒன்றுக்கு நாம் பயந்து கொண்டே வாழ்கிறோம். அப்படித்தானே? பயத்தை பற்றி உளவியலாளர்கள் சொல்லுகின்ற ஒன்று, 140 வகையான பயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதா. மனிதன் ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஏதோ ஒரு சூழலிலே பயந்து கொண்டே வாழ்கின்றான். சரிங்க, இந்த பயம் என்பது இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு லேசான பயம், அதாவது அச்சம் அல்லது சில கலக்கம் ஏற்படலாம், இது பயம். இன்னொன்று ஆழ்ந்த பயம், நிம்மதியாய் தூங்க கூட முடியாத ஒரு பயம், தூக்கத்திலும் அலறுகின்ற ஒன்று, திகில் என்பதெல்லாம் இந்த ஆழ்ந்த பயத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இப்படி மனிதன் பயந்து கொண்டே இருக்கிற சூழலிலே இன்றைக்கு நாம் பார்த்தால் கடவுள் இங்கே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், ஏனென்றால் நான் உன்னோட கூட இருக்கிறேன். இன்னைக்கு இந்த பயம் எங்க பார்த்தாலும் இருக்கு இல்லையா? இந்த பயம் நம்முடைய உள்ளத்துல வரும்பொழுது இந்த பயத்தை பார்த்து நீங்க சொல்லணும், ஏ பயமே என்கிட்ட வராத, ஏன்னா என்கிட்ட கடவுள் இருக்கிறார், என்கிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே ஏ பயமே, நீ என்னிடத்திலே வந்தால் இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திலே வாசமாயிருக்கிறார், அவர் உன்னை விரட்டி விடுவார். ஆகவே பயம் என்கிட்ட வராதன்னு சொல்லி பாருங்க, பயம் ஓடி போயிருங்க. ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயந்து கொண்டிருக்கிறீங்களா, கலங்கி கொண்டிருக்கிறீங்களா, பயப்படாதீங்க. இந்த கொரோனா தொற்று நோய் வருகிற நேரத்தில் இந்த மருத்துவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா, பயந்துடாதீங்க. இந்த நோயை குறித்து நீங்கள் பயந்துட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துருமா. ஆகவே எந்த காரியத்தை குறித்து நம்ம பயந்துட்டோம்னு வச்சுங்களேன், அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே நமக்கு குறைந்து விடும். ஆகவேதான் பயப்படாதீங்க, தைரியமாய் இந்த நாளை நீங்கள் தோங்குங்க, ஏனென்றால் கடவுள் நம்ம கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இம்மானுவேலர் ஆனவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இம்மானுவேலர் நம்மோடு இருப்பதினாலே நீங்கள் தைரியமாய் இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் இறைவா, நீர் எங்களோட எப்பொழுதும் இருக்கிறீர் என்கிற அந்த வாக்கை கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராய் எங்களோடு எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இந்த நாள் எங்களுக்கு வெற்றி நாளாக, பயத்தை நீக்குகின்ற நாளாய் திகழ நீர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.